விடியலுக்காக விழித்திருக்கும் விதைகளுக்கு என் வணக்கங்கள். 15 அக்டோபர் 2019 இன்றைய நடப்புகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர் மிக தரமானதாக இருக்கும். தமிழ் சேனல் பல பேர் வந்து பார்த்திங்களா வந்தார் சென்றார் போனார் அது நடந்தது இது நடந்தது இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஓரியன்டாக என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற நடப்புகளை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தென் பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் உமன் 2019, சர்வதேச கிராமப்புற பெண்கள் நாள் 2019 என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 15, சரிங்களா? அக்டோபர் 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். என்னுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பில்டிங் ரிசிலன்ஸ் டு ஃபேஸ் த கிளைமேட் கிரைசிஸ். இதான் என்னுடைய தீமு. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் வந்து டிஎன்பிசியில் வந்து தீமாக கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் டேட்டாக கேட்பாங்க. ஸோ டேட் சம்மந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் எப்பயுமே இருக்கும். தீம் வந்து ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ படித்து தான் ஆகணும்னு வச்சிங்களேன். தென் அப்துல் கலாம் பர்த்டே, சரிங்களா? 88வது பிறந்தநாள் வந்து இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணிக்குவோம். என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் 15. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அப்துல் கலாம் பற்றி. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப், ஒரு 30 செகண்ட்ஸில் அக்டோபர் 15 அவருடைய பிறந்தநாள், சரிங்களா? ஜூலை 27 அவர் இறந்திருக்கார். 2015 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. தென் ஷில்லாங்கில் இறந்துட்டார். தென் இந்தியாவின் மிசைல் மேன் அப்படின்ட்டு அவர் வந்து அழைக்கிறோம். தென் SLV-3 மற்றும் அக்னி பிருத்வி இந்த ஏவுகணையெல்லாம் தயாரிக்கிறது அவர் வந்து ஒரு விருது காரணமாக இருந்தார். தென் பத்ம பூஷன் விருது வந்து 1981, நல்லா பாருங்கள், பூ அப்படின்னா 81. தென் விபூதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், 1990. தென் பாரத ரத்னா இது புக்லேயே நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், 1997, சரிங்களா? அடுத்து விஷன் 2020 அப்படிங்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. தென் இவர் வந்து 11வது பிரசிடென்ட்டு. ஸோ இயர் பீரியடு பார்த்துங்க, ஏன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த மாதிரி கேட்குற கொஷின் உண்டு. ஸோ 2002 to 2007, சரிங்களா? அடுத்து ஏபிஜி அப்துல் கலாம் வந்து அவருடைய மெமோரியல் தட் இஸ் நினைவகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா DRDO-ஆல் பேக்கரும்பு அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது, சரிங்களா? அவர் இறந்தவுடனே அப்போ தொடங்கப்பட்டது. அது எங்கே இருக்குது அப்படின்னா தட் இஸ் ராமேஸ்வரத்தில் இருக்குது, சரிங்களா? பேக்கரும்பு இது ஒரு முக்கியமான கொஷின் கூட. இது எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது நீங்கள் ஒரு சென்டர் போயிட்டு அங்கே சொன்னாங்களா உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஆனால் நம்ம இதை ஒரு PDF-ல நம்ம சொன்னோம்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஸோ அதனால் தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் நினச்சி பாருங்கள். பிரிக்ஸ் கல்ச்சுரல் மினிஸ்டர்ஸ், ஆக்சுவலாக பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதனுடைய கல்ச்சுரல் மினிஸ்டர் கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா பிரேசிலில் நடந்திருக்கு, சரிங்களா? பிரேசில் பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எப்போ தொடர்புப்படுத்துன்னா 2006, சரிங்களா? 2006 தொடர்புப்பட்டது. தென் வந்து எஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சேர்ந்தது அப்படின்னா தட் இஸ் எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா 2010. ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை நாடு இருந்ததுன்னா 4 நாடுகள் தான் இருந்தது, தட் இஸ் BRIC, இந்த 4 நாடுகள் தான் இருந்தது. கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து 2010 ஜாயின் வந்து. ஸோ இந்த 4 லீடர்கள், இந்த 4 பேர், இந்த 5 நாட்டை சேர்ந்தவங்க தான் அவனுடைய தலைவராக இருப்பாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக மோடி அவர் தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர்னு தெரியும். ஸோ 8வது பிரைம் மினிஸ்டர்னா 14வது பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? 14வது பிரைம் மினிஸ்டர். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார்னு தெரியும். பட் எந்த டியூரேஷன்னா 2001 2014 வரைக்குமே அவர் தான் வந்து சிஎம்மாக இருந்திருக்கார். அடுத்தது 10வது தேசிய கலாச்சார விழா எங்கு தொடங்கியது, எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசங்க, அங்கே மத்திய பிரதேசில் தொடங்கியது. தென் இதனுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த கலாச்சார விழா நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதனுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா தட் இஸ் ஏக் பாரத் ஸ்ரிஷ்டா பாரத். ஸோ அதுதான் அதனுடைய ஸ்லோகன். அடுத்தது புதிய பிசிசி தலைவராக போற்றியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், யார் அப்படின்னா மிஸ்டர் சௌரவ் கங்குலிங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி விராட் கோலியோ அந்த மாதிரி அவர் வந்து ஓல்டன் டேஸில் மிகச்சிறந்த ஒரு கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து பிசிசியோட தலைவராக வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாருமே நாமினேஷன் பண்ணலைங்க, அவர் மட்டும்தான் பண்ணாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டார். தென் அமித்ஷாவோட மகன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா, அவர் வந்து நியூ செக்ரட்டரி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட்டு நிதி நடவடிக்கை பணிக்குழு, தட் இஸ் என்ன அப்படின்னா ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இதனுடைய கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா பாரிஸில் நடந்திருக்குங்க. எங்கேங்க? பாரிஸ் அங்கே நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து G7 நாட்டில் இருக்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி வணிக தொடர்பு, இந்த பணம்லாம் கொடுக்கறது,
கடன் கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வந்து கட்டுப்படுத்தும் சரிங்களா. தென் டெரரிசத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் இதனுடைய இதுன்னு வச்சுங்களேன். எப்போ தொற்றுக்கப்பட்டனா 1989 தொற்றுக்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸ். அடுத்தது த நேஷனல் கிஷோர் குமார் சம்மன் ஃபார் 2018-19. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சம்மான் விருது நிறைய சம்மான் விருதுலாம் படிப்பீங்க. ஸோ இது வந்து நேஷனல் லெவலில் இருக்கிறதுனால இந்த அவார்டும் படிச்சுங்க, சும்மா காதல போடுங்க. நேஷனல் கிஷோர் குமார் சம்மான் விருது வந்து யார் கொடுத்துருவாங்க அப்படின்னா பிரியதர்ஷன். இவர் வந்து மலையாளம் மற்றும் ஹிந்தி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான். ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் ஃபினான்ஸ் நேஷனல் பிராண்ட்ஸ், இந்தியாவின் நிலை என்ன. ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட நிலை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஃபினான்ஸில் வந்து இந்த ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்கிறீங்களா, பிராண்டு தான் முக்கியம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி பொருளாதாரத்தில் இந்த நாடு வந்து பிராண்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களேன். ஸோ யார் எத்தனாவது இடம் இந்தியானா 7வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம் 2017 எத்தனாவது இடம்னா 9வது இடத்துல இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2 இடம் முன்னேறி 7வது இடத்துல இருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ நல்லா பிக்சரை பார்த்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட் இடம் எப்பயுமே நமக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்கா தான் எப்பயுமே ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க. அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் துனிசியா. ஸோ சமீபத்தில் துனிசியாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் யார் அப்படின்னா, தட் இஸ் கைஸ் சையத். என்னங்க கைஸ் சையத். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து வித்தியாசப்படலாம், தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி கைஸ் சையத். ஸோ அவர் தான் வந்து துனிசியாவின் பிரசிடெண்ட்டாக வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹூ வன் த புக்கர் ப்ரைஸ். ஆக்சுவலாக 2019 புக்கர் ப்ரைஸை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இரண்டு பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏ மற்றும் பி, இரண்டுமே சரி. யாருக்கு அப்படின்னா மார்க்ரெட் அட்வுட். யாருங்க மார்க்ரெட் அட்வுட், அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறவங்க மார்க்ரெட் அட்வுட். அடுத்து ரெண்டாவது பிக்சரில் இருக்கிறவங்க பெர்னட்டின் எவரிஸ்டோ. என்னங்க பெர்னட்டின் எவரிஸ்டோ. ஸோ இவங்க வந்து இவங்க இரண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இந்த அவார்டு கொடுக்க போகிறது சரிங்களா, வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தென் ஆப்ஷன் சியில் இருக்கிற அண்ணா பர்ன்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா 2018 புக்கர் பரிசை வென்றவர். எப்படிங்க 2018 புக்கர் பரிசை வென்றவர் அண்ணா பர்ன்ஸ். 19 ரெண்டு பேர் வந்துடுறாங்க சரிங்களா, தட் இஸ் மார்க்ரெட் அவுட் தென் பெர்னட்டின் எவரிஸ்டோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும். அடுத்தது இவனுடைய என்ன புக்கு அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துங்க. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து த டெஸ்டமெண்டல் அப்படிங்கிற புக்கு எழுதிருக்காங்க. த டெஸ்டமெண்ட்ஸ் இல்லை, த டெஸ்டமெண்ட்ஸ் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்காங்க, மார்க்ரெட் அட்வுட். அடுத்து த கேல் விமன் அதர் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் பெர்னட்டின் எவரிஸ்டோ, அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த பேர் ஒரு 2-3 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேர் எப்பயுமே மறக்காது. எப்பயுமே ஒரு விஷயத்தை 2-3 டைம் படிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே மறக்காது, பார்த்துங்க. ஸோ அடுத்து 49வது வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா, ஜெர்மனியில் நடக்குதுங்க. இவங்களாம் சட்கட் அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனியில் நடக்குது. ஸோ இதை வந்து அதிக பதக்கங்களை வென்று சாதனை புரிந்தவர் யார், அதான் அந்த ஜிம்னாஸ்டிக்லன்னு இல்லைங்க, மொத்தமாக அதிக பதக்கங்களை வென்று சாதனை புரிந்தவர் யார்னா சிமோன் பில்லிஸ். ஓகேங்களா, சிமோன் பில்லிஸ். ஸோ அவங்க தான் ப்ரொனன்சியேஷன் வித்துப்படலாம் வித்தியாசப்படலாம் பார்த்துக்கோங்க. சிமோன் பில்லிஸ். ஸோ அவங்க தான் வந்து அதிக பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு எத்தனை பதக்கங்களை வென் பண்ணிக்கணும்னா 25 மெடலை வந்து வென் பண்ணிக்கணும் டோட்டலாக. பட் ஜிம்னாஸ்டிக்கில் மொத்தமாக இவங்க வந்து 19 வேர்ல்டு வென் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது இருக்கிறதே அதிகபட்சமான ஒரு சாதனைங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே மேக்சிமமாக இருக்கிறத கட்டாயமாக படிச்சுதான் ஆகணும். இதில் வந்து டாப் அதிக அவார்டு, அதாவது இந்த ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் அதிக அவார்டு வாங்கினது யுனைடெட் ஸ்டேட்ஸ், தட் இஸ் அமெரிக்கா வந்து 8 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விட்லி தென் ஷெர்போ, அவர் பார்த்தீங்க அப்படின்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி அதிக பதக்கங்களை வென்றவர், தட் இஸ் 23 பதக்கங்களை வென்றிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 25 பதக்கங்களை வந்து சிமோன் பில்லிஸ் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்கங்க, தட் இஸ் தீபா கர்மாக்கர் தென் ஆஷிஷ் குமார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸ் சரிங்களா, அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட வந்து அந்த இதில் வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்திய நடப்பு நிகழ்வு அவ்வளோ தான். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. வாட்ஸ்அப் லிங்க்கும் தென் ஃபேஸ்புக்கு நமக்கான பேஜ் லிங்க்கும் அங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.